ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு நினைச்சிட்டேன் நானும் குல்மானே கொலி. இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தா டெக் பஸ்ஸோட 7வது எபிசோடுங்க. ஸோ வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற நியூஸ் பார்த்தா ஒன் பிளஸ் தரப்புல இருந்து லேட்டஸ்ட் வர அப்கமிங் ஸ்மார்ட் போனை பார்த்தா பஞ்ச் கோல் நாச்சு இருக்குங்க. ஆமாங்க, இப்போ பார்த்தா லைவ் ஆன்சர் இமேஜ் வந்திருக்கு. ட்ரூ டெக்ங்கிற வெப்சைட் மூலமாக பார்த்தா நமக்கு இப்போ லைவ் ஆன்சர் இமேஜ் வந்திருக்கு. இதை பார்த்தா கேவலான டிஸ்பிளே பஞ்ச் கோல் நாச்சோட வந்திருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த டிஸ்பிளேயோட டெக்னாலஜி பற்றி இப்போ நமக்கு ஒன்று ரெண்டு தகவல் தெரிய வந்திருக்கு. இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு 2K டிஸ்பிளேங்க, அதாவது குவாட் ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளேயோட வரப்போகுது ரெசல்யூஷன். இது பார்த்தா 128 ரெஃப்ரெஷரோட வரப்போகுதுங்க. ஆமாங்க, ஏற்கனவே பார்த்தா கடந்த டெக்னிக்ஸில் சொல்லியிருந்தோம். ஸோ சாம்சங் S20 சீரீஸாக இருக்கட்டும், இந்த ஒன் பிளஸ் 8 Pro சீரீஸ் 8 சீரீஸாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் பார்த்தா இந்த 128 ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைல் பார்த்தா மூணு விதமான கஸ்டமைசேஷன் கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட்டை நீங்கள் பார்த்தா 128 வச்சுக்கலாம், இல்லாட்டா 90Hz வச்சுக்கலாம், இல்லை 60Hz வச்சுக்கலாங்க. மூணு விதமான ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அந்த ரெஃப்ரெஷ் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. கூடிய விரைவில் ஒன் பிளஸோட 8 Pro ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆக போகுதுங்க. ஓகேங்க, நம்ம ரெண்டாவது பக்கம் போகிற நியூஸ் பார்த்தீங்கன்னா ரியல்மியோட X2 ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பீட்டா ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிருக்குங்க. நீங்கள் 20வது தேதி, அதாவது இந்த பிப்ரவரி 20 இன்னைக்கு நான் வீடியோ உங்களுக்கு நாளைக்கு வரும். ஸோ நான் ஷூட் பண்ணியிருக்கேன் இந்த 20வது தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா 27வது தேதி வர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீட்டா ப்ரோக்ராம் ஓப்பனாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு இந்தியனாக இருந்திருக்கணும், அப்போ தான் அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் உங்களோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே இருக்கணும். மூணாவதாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு ஏதாவது ப்ரூஃப் கொடுத்து அப்ளை பண்ணாத அந்த ஃபார்முக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ அதோட லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு டிஸ்க்ளைமர் பார்த்தீங்கன்னா ரியல்மியோட ஸ்மார்ட் ஃபோனுக்கு அப்டேட் வந்துருக்குங்க. Realme 3 Pro, Realme XT இந்த ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்தீங்களா உங்களுக்கு Android 10 ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ பட் இது பற்றி உங்களுக்கு இந்த மாதத்தோட கடைசி வர ஆகுங்க. ஆமாங்க, இந்த மாதத்தோட கடைசி வர பார்த்தா ரியல்மி ரோல் அவுட்டுக்கு டைம் எடுக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி உங்களோட ரியல்மி ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா Realme 3 Pro, XT இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா Android 10 பேஸ் பண்ண அப்டேட் வரும். இந்த Realme X2க்கு பார்த்தீங்கன்னா February 1வது தேதி பார்த்தீங்கன்னா பீட்டா ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும். ஓகேங்க, நம்ம மூணாவதாக பார்க்க போகிற நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா வோடாஃபோன் தரப்புலேருந்து புது பிளான் லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 997 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணும்போது 184 வேல்யூட்டுன்னு உங்களுக்கு பேக் வருதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ட்ரூலி அன்லிமிட்டெட் கால் கொடுக்காங்க, IUC சார்ஜஸ் எதுவுமே கிடையாது, ட்ரூலி அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 1.5 GB டெய்லி கொடுக்காங்க. அதுக்கப்புறம் 100 SMS பெர் டேங்க. இந்த ஆஃபர் பார்த்தா ஒரு ஒர்த்தான ஆஃபர் தாங்க இருக்கு. ஜியோட ரிவெஞ்சுக்கு அப்புறம் வோடாஃபோன் பற்றி இது ஒரு சமத்தியான ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஆஃபரை பற்றி நீங்க நினைக்கிங்க, வோடாஃபோன் யூஸராக நீங்கள் இருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காம கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. இப்போதைக்கு நீங்கள் பார்த்துட்டு இந்த டெக் நியூஸ் பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. வாங்க அடுத்த நியூஸுக்கு போகலாம். ஓகேங்க, அடுத்தது நம்ம பார்க்க போகிற நியூஸ் பார்த்தா சாம்சங்கோட Galaxy Note 10 Lite 21வது தேதி நாளைக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் லான்ச் ஆகுதுங்க. இந்தியாவோட இது எக்ஸ்பர்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் எதிர்பார்க்குறது தான் 36,000-37,000 எதிர்பார்க்குறோம். ஸோ நாளைக்கு தான் சாம்சங் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதோட ப்ரைஸையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1+ காம்படிஷன் வந்து அந்த Note 10 Lite எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ இதோட சிறப்பம்சங்களை இப்போ பார்ப்போங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா 6.7 inch ஆண்ட்ராய்டு டிஸ்பிளே இன்ஃபினிட்டி ஓன் ஆச்சு இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா Exynos 9810. ஆமாங்க, இது உங்களோட பழைய ப்ராசஸர், அது இதில் இடம்பெறுது, ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் இடம்பெறுதுங்க. அதுக்கப்புறம் இந்த மொபைலில் 4500mAh பேட்டரி இருக்குது. பின்னால் 12 MP கொண்ட ட்ரிபிள் கேமரா செட்டப்பும் இருக்குங்க. பஞ்சாதா பக்கப்புற நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமேசான் தரப்புல இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க டெலிவரி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ முக்கியமாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கொண்டு வந்திருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அமேசானோட CEO இந்தியாவுக்கு வந்திருக்காரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்தியாவில் பார்த்தா நிறைய முன்னேற்றங்களை அமேசான் தரப்புல இருந்து கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அதில் ஒரு வகையாக தான் பார்த்தீங்கன்னா அமேசானோட நடவடிக்கை. எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளில் நீங்கள் 2025 நம்ம பக்கத்தில் சிட்டியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். இப்போதைக்கு மெயினான 20 சிட்டியில் தாங்க கொண்டு வர போகிறாங்க. நியூ டெல்லி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத், பெங்களூர் இந்த சிட்டியில் தான் மெயினான சிட்டியில் கொண்டு வராங்க. ஸோ இப்போதைக்கு 2020 இங்கே உள்ள இடத்துல வருது. ஸோ 10,000 vehicle 2025 வரப்போகுதுங்க. ஆமாங்க, டெலிவரி பார்த்தா எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் வரப்போகுது. அதுக்கப்புறம் 2030 பார்த்தா 100,000 vehicle எக்ஸ்பெண்ட் பண்ணுறது அமேசான் தரப்பில் இருக்கிறதா அமேசானோட CEO சொல்லியிருக்காங்க. ஓகேங்க, ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற நியூஸ் பார்த்தா நம்ம சேனல் தரப்புலேருந்து ஒரு அப்டேட்டுங்க. நீங்கள் இன்னைக்கு அதாவது 21வது தேதி ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஓப்போட F15 ஸ்மார்ட் ஃபோனோட ரிவ்யூ பற்றி நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ கேமரா சாம்பிள்ஸோட வருதுங்க. அந்த வீடியோ பார்த்தா நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு மாதிரி ஷூட் பண்ணுறோம். எடிட்டிங் தாங்க அது கொஞ்சம் டைம் எடுக்கு. எடிட் பண்ண முடிஞ்சால் அன்றைக்கி சாயங்காலம், இல்லாட்டா நாளைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல ஒன்று பழைய மெசேஜ் எனக்கு அப்டேட் மட்டும் மொபைல் பாக்ஸ் பற்றி நம்ம தமிழ் டெக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கூட இருக்கிற ஆளுங்க ஆப்ஷன் கிளிக் பண்ணால் நாங்கள் போகிற சேரும்.